நிலக்கரி காணாம போச்சுன்னு சொன்னோம்ல இதே நீங்க சொல்லக்கூடிய நபர் உண்மையாலுமே வண்டையில தான் இருந்திருந்தா ஏன் அது பத்தி கேட்கலாம்ல கேட்கலாமா இல்லீங்களா யாரோ என்ன நடவடிக்கை எடுத்துச்சு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க தன்னோட கூட்டணி கட்சி அப்படிங்கறதா கூட்டணி கட்சினா எதுவும் கேட்காம விட்டுவீங்களா நான் கேக்குறேன் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மையோட இருக்கு யார் தவறு செஞ்சால் கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நான் இங்க போட்டு திருப்பி கேக்குறது 24 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தோம் நீ உன்னி சொல்லப்பட்ட புகார்களுக்கு தீர்வு அந்த வெளியிட்டிருக்கணும் உன்னால வெளியிட முடியல நீ பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும் பொதுவெளியில என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கறது மன்னிப்பு கேட்கணும் அல்ல நீ சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பேப்பர் கூட இருந்தா ரிலீஸ் பண்ணு நாங்க எந்த நீ சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு மின்சார துறையில இருந்து வாரியத்திலிருந்து என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு இதனால அந்த நிறுவனம் பயனடைஞ்சிருக்கு இல்ல இந்த நிறுவனம் இன்னார் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரங்களை வெளியிடுங்க நான் வெறுமனே சார் ஒரு எக்ஸல் சீட்டு இந்த எக்ஸல் சீட்டு வந்து எங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கனரா பேங்கோட அக்கௌண்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வழக்கமாக அனுப்பக்கூடிய பரிவர்த்தனைகள் அவங்க யாரெல்லாம் சப்ளை இருக்காங்க யாரெல்லாம் அங்கே கொடுக்க வேணுமோ அதனுடைய டியூஸ் கொடுக்க போகிறாங்க இதில் எந்த இடங்களில் தவறு நடந்துச்சு இதில் இந்த எக்ஸல் சீட்டில் என்ன இருக்குது அதில் நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து சர்க்கிளுக்கு அனுப்பப்பட்ட அந்த தொகைகள் அதனுடைய பரிமாற்றங்கள் இதில் எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு சார் நான் கேட்கக்கூடியது சார் உங்களையுமே நான் வருத்தப்பட்டு தான் கேட்குறேன் தவறாக எடுத்துக்க வேணாம் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா எந்த இடங்களில் ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் வெறுமனே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி வந்திருக்கீங்க உங்களை போகிற போக்கில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இதை வாங்கினீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கீங்களான்னு கேட்குறேன் சார் நான் நீ அந்த நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வங்கி கணக்குக்கு சர்க்கிளுடைய வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டவை யாருக்கும் கையில் எடுத்து கொடுத்துடல இதெல்லாம் பேங்க்கில் டீட்டெயில் இருக்குது குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே குற்றச்சாட்டு சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்லுங்கள் இன்னார் பேசுனாங்க பேசுன என்ன ஆதாரம் இருக்கோ வெளியிட சொல்லுங்கள் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இல்லைனா குற்றச்சாட்டு சொன்னவர் பொறுப்பெடுத்துக்கணும் நான் அன்னைக்கே உங்கள்கிட்டயே சொன்னேன் 24 hours டைம்னு சொன்னேன் 24 மணி நேரத்தில் தன்னிடம் இருக்கிற ஆதாரத்தை வெளியிடுவேன்னு அன்னைக்கு சொன்னவர் நேற்று வெளியிட வேண்டியதானே வெளியிட்டிருந்தா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் சார் நான் ஒரு விஷயம் அதாவது சில பேர் என்னென்னா அரசியலில் தான் இருக்கேன் அப்படின்னு இருப்பை காட்டுறதுக்காக ஏதாவது போகிற போக்கில் ஒரு அவதூறு செய்தியில் வெளியிடுவாங்க அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிறேன் நான் இப்போ இன்றைக்கி இதோட இது முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் ஏன் வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்குது நிறையா வேலைகள் இருக்குது சில பேர் அண்ணாமலை போன்றவர் வேலை இல்லாமல் இருக்கலாம் சமூக வலைத்தளத்தில் போகிற போக்கில் 4 பதிவு விட்டுட்டு அதுக்கு நீங்கள் எங்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் நான் உங்கள்கிட்ட நான் தெளிவாக இப்பவும் கேட்குறேன் இது சம்மந்தமாக என்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் ஏன் வைக்க போகிறேன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு உங்கள் முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னார் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது வெளியிடுவேன்னு சொன்னார் அந்த ஆதாரத்தை கேட்டு பல டிவிகள் நேற்று விவாதமே வச்சிங்க யாராவது ஒருத்தர் கேட்கலாம்ல சார் ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே ஏன் இது வரைக்கும் ஆதாரத்தை வெளியிடலை அப்படின்னு கேட்கலாம் விவாதத்தில் கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன் வெறுமனே வார்த்தையில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது வெளியிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆதாரத்தை வெளியிடலை அப்படின்னு சொல்லும்போதும் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அதனால் வந்து இப்போ நீ அடுத்த கட்டம் ஆதாரங்கள் வந்தால் நான் அது சம்மந்தமாக பேசுவோம் இல்லைனா இதுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு எங்களுடைய வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம் எனவே நான் இப்போ உங்கள் மூலியமாக சொல்கிறது 24 மணி நேரம் நாங்கள் டைம் கொடுத்தோம் அதுதான் திரும்ப நான் கால அவகாசம் கூட கொடுத்தோம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் இருந்தால் வெளியிடட்டும் பொறுமையாக எடுத்துக்கோன்னு சொல்லி வங்கிகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்ட பரிவர்த்தனை செய்யப்பட்ட அந்த எக்ஸல் சீட்டை எடுத்து இதில் ஏதோ குற்றச்சாட்டு இருக்குன்னா அதில் என்ன குற்றச்சாட்டு இருக்குது வெளிப்படையாக இருக்கிறது அது எல்லா பேங்க்லேயும் போனீங்கன்னா தெரியும் எந்த பேங்க்கில் எவ்வளோ வந்து சர்க்கிளுக்கு மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுல இதில் எந்த குற்றச்சாட்டுக்களும் இல்லை